So hello everyone, welcome to the live. First of all, thanks for coming here. In the live la vandadukkaga mega periya nandri appdi solite. So this live is all about January 13 உடைய current affairs நான் இப்ப பார்க்க போறோம் and with mind map and full in depth explanation தான் இந்த live இருக்க போகுது. So thanks a lot for joining this live அப்படின்றத நான் சொல்லும் and கொஞ்சம் adjust பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க்லாம் போயிட்டு இருக்கா. ஸோ கொஞ்சம் டங்கு 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 டங்குன்னு சவுண்ட்லாம் வரும். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் அந்த பாஸ்ட் டூ டேஸ் வந்து லைவ் கரெக்டாக கொடுக்க முடியாமல் போயிருந்துருக்கும் அந்த டைமுக்கு. அட் தட்ஸ் ஆல் பிகாஸ் இப்போ அந்த பண்டில் ஒர்க்கு மேரத்தானுக்குலாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, குரூப்பில் டூப்பு ஜாலியாக படி சிஏவம்படி மேட்ச் பண்ணி ஸ்கோர் பண்ணி இப்படி பல ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மேரத்தான் வந்து தி பெஸ்ட் மேரத்தானாக இருக்கும். நீங்கள் அப்படி ஒரு மேரத்தான் வேறு எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபன் கலந்த ஒரு மேரத்தான் செஷனாக இருக்கும். அந்த ஒரு மேரத்தான் செஷன் ஒரு ஒன் ஹவர் இல்லை 1.5 hours போகிறதே நமக்கு தெரியாது. ஜாலியாக ஃபன்னாக நம்ம வந்து அது கொடுத்துட்டு போகிறதுக்காக நிறைய க்ரியேட்டிவ் கண்டென்ட்ஸ்லாம் டெவலப் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது பண்டில் ஒர்க்கு இப்படின்னு வந்து நிறைய ஒர்க்கெலாம் போகிறங்காட்டி இது மேனேஜ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ டைமிங் நைட்டு 1:30 2 o'clock ஆகிடுது. அப்புறம் காலையில் எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகிடுது. ஸோ அந்த ரீசெண்ட் டைம்ஸில் இது கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் சரியான டைமுக்கு லைவ் கொண்டு வர முடியல. சரியாக 8 மணிக்கு கொண்டு வர முடியல. ஸோ அது மன்னிச்சிருங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 days தான் கண்டென்ட்லாம் பேக் எண்டில் முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் ஈஸி தான். லைவ் தான் நான் போட்டு தள்ளிகிட்டே இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இப்போ நம்ம லைவுக்குள்ளே நேரடியாக ஜம்ப் ஆகி விடலாம். ஸோ எங்கடா மாற மாட்டேங்குது. ஓகே, ஸோ எத்தனை மணிக்கு வேணால் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஸோ சிஏ ஃபண்ட்ஸ் சேனல் அண்ட் ஆஸ் வெல் அஸ் சிஏ ஃபண்ட்ஸ் டிஸ்கஷன் குரூப்ஸ்ன்ற 2 குரூப்லேயும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 2 குரூப்புமே ரொம்ப 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 முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டு அண்ட் ஆல்சோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ். ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அதை விட ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க்கு இப்போல்லாம் பாஸ் பண்ணியிருப்பீங்க, மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க. கண்டிப்பாக திஸ் செஷன் வில் பி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேம் சேஞ்சராக இருக்கும். ஐ வில் பெட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக நம்முடைய பொங்கல் ஆஃபராக நம்முடைய பண்டில் 169 ரூபாய்க்கு இப்பொழுது ஆஃபர்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. 100% சிஏ அதில் கவர் பண்ணி வச்சுருக்கோம். லைக் விட்டு போன நியூஸ் நம்மளுடைய சேனல் சிஏ ஃபண்ட்ஸ் அவனுடைய 100% கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்குள்ளே ஆடாக இருக்குது. அண்ட் அது போக எக்ஸ்ட்ரா நியூஸில் எக்ஸ்பிளேஷன்ஸ் இருக்குது, எம்சிக்யூ அண்ட் பிபிடிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கா கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு பக்கா பேக்கேஜ் அது. ஸோ மறக்காமல் அதை வாங்கி யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்த் பையிங் தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணவங்களாகட்டும் இதோடைய ஒர்த் அவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஒர்த் பையிங் தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. அடுத்தபடியாக அந்த லிஸ்ட்டில் கடைசியாக லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருந்த பண்டில் எஸ்பிஐ ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிபிஓட பண்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இ புக்கையும் ஃபாலோ பண்ணுறீங்க. இதோடைய மொத்த விலையே 169 ரூபா தான் 7 மெயின்ஸ் எக்ஸாம் சேர்த்து. ஓகே, அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவிங் ஃப்ரம் ஆஃபீஸ் என்னது புரியவில்லை. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா தீஸ் ஆர் ஆல் தி வெப்சைட்ஸ் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. அண்டு பிடிஎஃப் கோர்ஸ் நம்மளுடைய மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னா திஸ் இஸ் டெஃபினெட்லி அ கேம் சேஞ்சர் கைஸ். ஸோ 249 ரூபாய்க்கு தினம் உங்களுக்கு வந்து மெயின்ஸோட ஷெட்யூல் மாதிரி கொடுத்துருவாங்க. இது கிட்டத்தட்ட 33 மார்க்குகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சமம் இல்லையா. வெரி குட். ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ மறக்காமல் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை வாட்ச் பண்ணிடுங்க. இன்றைக்கி லைவ் லேட்டாக வந்தாலும் இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் வெப்சைட்டில் நேற்று நைட்டு 1:30 மணிக்கு நினைக்கிறேன் ஆட் பண்ணியாச்சு. மறக்காமல் அதை விசிட் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, நேற்று இன்ஸ்டாகிராம் குவிஸ் நேற்று ராத்திரி நடந்த அந்த இன்ஸ்டாகிராம் குவிஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. Odisha Chief Minister announces ex garita in the case of death or permanent disability of Kendu leaf pluckers. Workers would be increased to 2 lakh from how much amount? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெண்டுப்பட்டா லீவ்ஸ் மாதிரி. ஓகே, 1 minute. டெண்டுப்பட்டா லீவ்ஸ் மாதிரி இந்த கெண்டு லீவ் பிளாக்கர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுத்துருந்தாங்க. லைக் வந்து சில நேரங்களில் அவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ரொவைடன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ 2 லட்ச ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் வேர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாயிலிருந்து 2 லட்சமாக அதை இன்க்ரீஸ் பண்ணியுள்ளார்கள். ஓகே, வெரி குட் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நல்லா டீச் பண்ணியிருக்கீங்க அண்ணா. எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ லீமா ரோஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பி பொங்கலை கூறிக்கொண்டு இன்றைய லைவலுக்குள்ளே நேரடியாக நம்ம நுழைய போகிறோம். ஓகே, ஹிவிகோ பொங்கலோ பொங்கல். ஸோ ஹிவிகோ, இந்த முதல் கேள்வி ஆரியானா சபலன்கா இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்ஸ்? இவங்க எந்த ஸ்போர்ட்ஸை சார்ந்தவர்கள்? ஆரியானா சபலன்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா டென்னிஸ். டென்னிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு நம்ம இவங்களை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு 2 minutes ஸ்லைட் வச்சுருக்க சொல்லுவீங்களே. எஸ் இவங்க ரீசெண்டாக ஒரு டென்னிஸ் டோர்னமெண்ட் வின் பண்ணியிருந்தாங்க. அது இவங்க ரோலை வந்து ஒரு அவங்களுடைய பர்டிகுலர் லைன் ஆஃப் வின்னிங்ஸில் இது வந்து அடுத்த ஒரு தேர்ட் வின்னிங்காக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். அண்ட் இவங்க யாரை வந்து வின் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பிளேஸ் வெரோனிக்காவை தான் வின் பண்ணியிருக்காங்க. அது எதை விட நெஞ்சவலியாக இருந்துச்சு எனக்கு, ஐயோ அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுடைய 4வது டைட்டில் தான் வந்து இது, இந்த வின்னர் ஆன இதில் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய 4வது டைட்டில் அண்ட் 15வது பீட்டிங் ஆஃப் வெரோனிகா. இந்த வெரோனிகாவை 15 தடவை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஸோ இந்த ஆரியனா வந்து பார்த்திங்க அப்படின்னா பெலாரஸை சார்ந்தவங்க அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரோனிகா வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவை சார்ந்தவங்க இல்லையா. ஆரியானா தான் நல்லா இருக்கா. ஓகே ஸோ வெரோனிகாவை வந்து வின் பண்ணது, வெரோனிகா பிலாங்ஸ் டு ரஷ்யா. இதுதான் கொஞ்சம் எனக்கு மனசு வலிக்குது. இதனால் 2 பேருமே ஜெயித்தால் சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. நெக்ஸ்டாக ஆபிச்சர் எடுத்துட்டிங்க அப்படின்னா டேவிட் பார்க்லே பாஸ்ட் அவே. ஹி வாஸ் த கோ ஓனர் ஆஃப் விச் கம்பெனி? எந்த கம்பெனியின் கோ ஓனர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராஃப். இந்த டெலகிராம்னு நினச்சிடாதீங்க, அது ரொம்ப தப்பு. டெலகிராஃப் அப்படின்ற ஒரு கம்பெனி. அது என்ன கம்பெனி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர். தினம் தினம் உங்களுக்கு அந்த நியூஸ் பேப்பர், தினத்தந்தி, தினமலர், அப்படிலாம் இருக்குது, தினகரன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஹிண்டு இந்த மாதிரி இருக்கிறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் அதுதான் டெலகிராஃப் நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு அண்ணன் தம்பி, ஒரு கோ பிரதர்ஸாக சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. டேவிட் பார்க்லேவும் அண்ட் அவருடைய பிரதரும் சேர்ந்து இவங்க பில்லினரும் ஆனாங்க. அந்த நியூஸ் பேப்பர் பயங்கரமாக சேல்ஸ் ஆகி பயங்கரமான ஒரு பில்லினர் ஆனாங்க. கீழே பாருங்கள், நியூஸை பார்க்காதீங்க, நியூஸ் பேப்பரை மட்டும் பாருங்கள். ஓகே ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மீடியா குரூப்பில் வந்தாங்க இந்த இயர் ஆஃப் 1992 அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2004 அது ஒரு பெரிய குரூப் கம்பெனியாகவே மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு அசூர வளர்ச்சிக்கு அப்புறம் பில்லியனர்ஸாகவும் மாறிட்டாங்க இவங்க 2 பேரும். அதில் ஒரு நபர் இப்போது பாஸ்டாக இருக்கார். இந்த ரெட்டை கதிரே அப்படின்ற மாதிரி அண்ணன் தம்பி 2 பேர் இருந்ததில் ஒருத்தர் பாஸ் ஆகிடுவார்ல, சூர்யா, அந்த மாதிரி ஆகிப்போச்சுது இல்லையா. வெரி குட். எல்லாரும் அந்த நியூஸ் தான், த ஸ்பை ஹூ லவ்ட் மீ, அதைத்தானே பார்க்குறீங்க. நெக்ஸ்டாக டாம் அவங்க தான் வந்து இந்த ரேங்கிங் எடுத்திருக்காங்க. அக்கார்டிங் டு டாம் டிராஃபிக் இண்டெக்ஸ். யாரா அந்த டாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேங்கிங் கொடுக்குறாங்க அவங்க. ஸோ மும்பையோட ரேங்கிங் என்ன, வேர்ல்டுலேயே ரொம்ப கன்ஜஸ்டடான ஒரு டிராஃபிக் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மும்பை எடுத்து பாருங்களேன், தி ஒஸ்ட்டு. நீங்கள் அந்த பிக்சர்ஸ் மட்டும் காட்டுறேன், இதாக பாருங்கள். மும்பையோட ரெகுலர் டிராஃபிக்கே இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் ஒன்று ஏதோ ஒரு நாள் 2 நாள்னு கேட்டிங்க அப்படின்னா நார்மலாகவே மும்பை இப்படி தான் இருக்கும். இப்போ சென்னையில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அவுட்டர்லேருந்து ஏர்போர்ட் போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் முன்னாடியே கிளம்பிடுவீங்க. ஏன்னா ஏர்போர்ட் போகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும், அவ்வளோ டிராஃபிக்கும் இருக்கும். அதை விட இன்ட்டு 2-3 டைம்ஸ் அதிகமாக இருக்கிறது தான் நம்ம மும்பை. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸில் கொரோனாலாம் கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு, கொஞ்சம் லெவலில் நார்மலாக இருந்துச்சு. கொரோனா பீக்கில் இருந்த டைம் அப்போ கொஞ்சம் மெயின்டைன் ஆகிட்டு இருந்த டைமில் ஒரு நாள் ஒரு நியூஸ் பேப்பரில் வந்துச்சு மும்பையில் 3 மணி நேரம் டிராஃபிக் ஆச்சு அப்படின்றத காமிச்சாங்க. அடுத்த நாளே மும்பையோடைய கொரோனா கவுண்ட் எவ்வளோ தெரியுமா, 3000 கவுண்ட் ஏந்து கிடுகிடுன்னு உயர்ந்துச்சு. அப்பயே நினச்சேன், இவ்வளோ டிராஃபிக்கில் கொரோனாவை கூட மதிக்காமல் சுற்றுறீங்களா, வேணுண்டா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அந்த லெவலில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. இதை பாருங்களேன், இப்படி ஒரு டிராஃபிக். இதோட இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா உலகத்திலே 2வது இல்லையா, 2வது இடத்த பிடிச்சிருக்கு நம்ம மும்பை. நம்மால் எதுலெல்லாம் ப்ரைஸ் வாங்குகிறான் பார்த்தீங்களா, டிராஃபிக்காக இருக்கிறது பார்த்தாலே நம்மால் தனியாக தெரியும். இந்தியாக்காரனா தெரியும், இந்த லிஸ்ட்டில் தானே ஃபஸ்ட்டு வருவீங்க அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா மாஸ்கோ ரஷ்யா. அவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஜெஷன் லெவல் 54%. ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, மும்பைக்கும் மாஸ்கோவுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நம்ம 53, அவன் 54. ஒரு மதிப்பெண்ணில் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்கூலில் வந்து 95 வாங்கிட்டா கேர்ள்ஸ் எல்லாம் அழுவாங்கல்ல, ஓ 5 மார்க் போச்சு அந்த மாதிரி ஒரு 1%-ல் போயிடுச்சேன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட வேண்டியதான். ஓகே, அடுத்தபடியாக பாக்கவுட் கொலம்பியா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3வது இடம். அவங்களும் நம்மளும் சேம் தான், 53%. பெங்களூர் இந்தியா 51 அண்ட் நியூ. பெங்களூர் பற்றி சொல்லியே ஆகணும் வாழ்க்கையில். அதுக்கப்புறம் நாங்கள் பெங்களூருக்கு வந்து நான் போகணுன்ற அந்த முடிவையே எடுத்துட்டேன். என்ன டிராஃபிக் யா சாமி, நடந்து போகிறவங்க கூட ஓவர்டேக் பண்ணி போயிடுவோம். அதை நினைக்கும்போதா அட கடவுளே அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. இங்கே பேர்கில்ஸ்லாம் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பெங்களூருக்கு மும்பைக்குலாம் வந்தாருன்னா இப்போ நம்ம இங்கே எப்படி இந்த உயிர் வாழ்வது என்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து ஷோ நடத்துவார். அந்த லெவலுக்கு இருக்கும் இந்த டிராஃபிக்லாம், ரொம்ப ஒஸ்ட்டு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படினா 400 சிட்டிஸ் கலெக்டதுல நம்மளுடைய 57 சிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா டாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ரேங்கிங் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தபடியாக பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் இல்லையா, பேங்க் அண்ட் ஃபினான்ஸ்ல முதல் நியூஸ் எடுத்தீங்கன்னா the World Bank approved how much amount loan to Lebanon to provide emergency cash assistance to nearly 88 lakh Lebanese reeling under country's compounded economic and health crisis. இந்த கேள்வி பார்க்கும்போது ஏதாவது உங்களுக்கு குழப்பமாக இருக்கிறதா? இந்த கேள்வி நல்லா கொஞ்சம் பாருங்க. இது என்னது ஒண்ணுமே புரியலையே, ஏதோ வார்த்தை வேற ஹைலைட் வேற பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படிலாம் யோசிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸில் லெபனானை பற்றி உங்களுக்கு தெரிந்த ஒரு நியூஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். லெபனானை பற்றி நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. நான் இதுக்கு தான் கரண்ட் அஃபேர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிக்கணும்னு சொல்கிறதுக்கான காரணமே இதுதான். ஓகே, ரீசெண்ட் டைம்ஸில் லெபனானுடைய டைம் லேப் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு எப்போ லெபனான் முதல்ல திடீர்னு தெரிய வந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் அரசியல் மாற்றம் என்ன வந்துச்சு, இப்போ என்னாச்சு, இதெல்லாம் அப்படியே சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி லெபனானில் பீரூட் பிளாஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு பிளாஸ்ட் நடந்துச்சு. அந்த கெமிக்கல் எக்ஸ்போஷன் வந்து ரொம்ப நாள் வச்சது கிடையாது, ஒரு பிளாஸ்ட் நடந்துச்சு. அது முடிஞ்ச உடனே அதோடைய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணார், நான் பதவி விலகிறேன்னு சொல்லி பதவி விலகிட்டார். பதவி விலகினோடனே புது ஆள் ஒருத்தர் வந்தார் கரெக்டாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எல்லா கண்ட்ரிஸுமே இந்த லெபனான் பீரூட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்து இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நல்லா கவனித்து பாருங்கள். இந்த இடத்துல எதுக்கு ஹெல்ப் தராமல் பாருங்கள், டு ப்ரொவைட் எமர்ஜென்சி கேஷ் அசிஸ்டன்ஸ் ஃபார் தி ஹெல்த் அண்ட் எக்கனாமிக் கிரைசிஸ். சத்தியமாக இது உண்மை. இது எல்லாமே ஒரு கதை மாதிரி கனெக்டிங் தான் இல்லையா, ஒரு ஸ்டோரி மாதிரி கனெக்டிங் தான். ஒரு வெடி வெடிச்சது எத்தனாயிரம் பில்டிங் அப்படியே நொறுங்கி விழுந்துச்சு பார்த்துருப்பீங்க. ஒரு செகண்டில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தர மட்டும் இருக்கும். அதுலேருந்து அந்த கண்ட்ரி வந்து எழுந்து வரணும் அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் அதுக்கு பல வருஷங்கள் ஆகும். அவ்வளோ ஒரு மொத்த இப்போ ஒரு ஊரே இடிஞ்சு வந்துச்சுன்னா எப்படி, ஒரு வீட்டில் ஒரு இடம் ஒரு செவரி எழுதுனாலும் நம்ம கட்டி தரக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அப்போ ஒரு ஊரே காலி ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும். அது நம்பர் 1 கிரைசிஸ், அதுதான் எக்கனாமிக் கிரைசிஸ். ரெண்டாவது ஹெல்த் கிரைசிஸ். எத்தனை பேருக்கு உயிர் போனால் தான் நமக்கு தெரியும், எத்தனை பேருக்கு காது போச்சு, எத்தனை பேருக்கு கண்ணு போச்சு, எத்தனை பேர் ஹேண்டிகேப்டாக மாறினாங்க, இதுக்கப்புறம் எத்தனை பேருக்கு மென்டல் இஷ்யூஸ் எத்தனை பேர் வந்துருக்கு தெரியுமா. அந்த ஒரு அதிர்ச்சி தாங்க முடியாமல் எத்தனையோ பேர் வந்து மென்டல் கிரைசிஸ்குள்ளே போயிருப்பாங்க. இது அதுலேருந்து இது அனைத்துலேருந்து ஒரு லெபனான் வெளியில் வரணும் அப்படின்னா, ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்லேருந்து ஆன அந்த விபத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா இட் வில் டேக் இயர்ஸ், நிறைய வருஷங்கள் எடுத்துக்கும். அதுக்காக இப்போ எல்லாருமே லோன் கொடுத்து அவங்கள கொஞ்சம் ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணுறாங்க. $246 மில்லியன் வந்து இந்த வேர்ல்டு பேங்க் கிவிங் டு தி லெபனான். இதில் ரீலிங் அப்படின்னு சொல்லி இருக்கும். ரீலிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்கள தூக்கிட்டு வர்றது தான் ரீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் ஓவர் பர்டிகுலர் இஷ்யூலேருந்து நம்மளை தூக்கிட்டு வர்றதுக்கு பேர் தான் ரீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சரி, இப்போ புரியுதா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸோட அந்த கிராஃப் தெரியுதா? எங்கே இது எல்லாமே ஒவ்வொரு தனித்தனி நியூஸாக வந்துச்சு. பாம் எக்ஸ்ப்ளோஷன் வந்துச்சா, அது ஒரு நியூஸு கரெக்டாக. அப்புறம் அது இன்டர்நேஷ்னலில் வந்துச்சா, அப்புறம் பிஎம் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் நியூஸ் ஒன்று வந்துச்சா, புது பிஎம். அதுக்கப்புறம் என்ன கெமிக்கலுங்கிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்துச்சா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இதிலாக இப்படி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்பட்டிருக்குது, அதை வந்து பேக்கப் பண்ணுறது வந்துச்சா. இது எல்லாமே ஒரு ஸ்டோரி மாதிரி படிங்க. தயவு செஞ்சு குருட்டு மனப்பாடம் அடித்தா ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ வந்து உங்களுக்கு அப்படியே அந்த கான்செப்டே தெரியும். இன்கேஸ் ஒரு ஜிடிலேயோ இன்டர்வியூலேயே போனால் நீங்கள் அடித்து தம் சமன்ட்டு வந்துடுவீங்க. ஓகே சரி, எஸ், இதை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. லெபனானுடைய மேப் எங்கே இருக்குன்னு மட்டும் காட்டுறேன் பாருங்க. ஓகே எஸ், தேங்க்யூ, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். நெக்ஸ்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா த டிட்பிட்ஸ் ஆஃப் வேர்ல்டு பேங்க் founded in the year 1994 and 189 countries இருக்காங்க. And Washington DC is the headquarters and David Malpass is the chairman head. So Lebanon of Beirut, Lebanon is found and Minister Saad Hariri and new prime minister பாருங்க Saad Hariri and Michael Aoun is the president. Okay, இதை பற்றின ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா பங்களாதேஷ்க்கும் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி ஒரு ஃபுட் ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்காக. அடுத்தபடியாக ஜோர்டானுக்கு இந்த COVID-19 இம்பாக்ட்டுக்கும் காசு கொடுத்துருக்காங்க இந்த சேம் வேர்ல்டு பேங்க். அடுத்தபடியாக அமேசான் நம்முடைய சல்லாக்குட்டி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன் டாப்பில் இல்லை, இவரை ஓவர்டேக் பண்ணிட்டு யார் ஸ்பேஸ் எக்ஸ் எலன் மஸ்க மறுபடியும் ஜெஃப் பேசாஸ் ஓவர்டேக் பண்ணி இராமவனை ஃபஸ்ட்டு வரண்டா என்னையா ஓவர்டேக் பண்ணுற அப்படின்ற மாதிரி அகைன் இது இந்த ரேஸ் போயிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அமேசான் அகாடமி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. என்னடா இவங்க நம்ம லைனுக்குள்ளே வராங்களேன்னு ஒரு பக்குன்னு தான் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா JEE எக்ஸாம்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது ஆல் இந்தியா லெவல் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ்க்கான ஒரு எக்ஸாம் தான் அது ஜேடபிள்யூ எக்ஸாம். அந்த ஜேடபிள்யூ எக்ஸாம்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அமேசான்காரன் ஆன்லைனில் டீச் பண்ணி தரப்போகிறான். ஸோ பெரிய பெரிய எஜுகேட்டர்ஸ்லாம் வச்சு இப்போ எட்டெக் கம்பெனிக்குள்ளே வரான் யார் நம்ம அமேசான் இஸ் கெட்டிங் இன் டு தி எட்டெக் கம்பெனிஸ். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்டெப்த் நாலேஜ் நம்மள மாதிரியே பேசுகிறானே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலும் இருக்குது. இன்டெப்த் நாலேஜ் அண்ட் ப்ராக்டிஸ் ரொட்டீன்ஸ் ஃபார் தி ஜேடபிள்யூ எக்ஸாம்ஸ் அன் அகாடமி மாதிரி இல்லையா? வெரி குட். ஏன் சிஏ ஃபண்ட்ஸ்டா மாதிரி சொல்ல மாட்டிங்களோ? எனிவே அடுத்ததாக இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? பியூட்டிஃபுல் வேர்ல்டு வேர் ஆர் யூ இஸ் ஆத்தர்ட் பை ஹூம். இப்போ இந்த புக்கு பேருக்கும் வரப்போகிற பிக்சர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. பியூட்டிஃபுல் வேர்ல்டு, இப்போ வேர்ல்டை மட்டும் மறைச்சிருங்க. பியூட்டிஃபுல் வேர் ஆர் யூ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதோ வந்துட்டு இருக்கே மாமா அப்படின்ற மாதிரி நம்ம கூப்பிட்டோம். எனக்கு பாருங்களேன் அழகாக பியூட்டிஃபுல் வேர்ல்டு வேர் ஆர் யூ அப்படின்னா இதான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே தான் இருந்திருக்காங்க. அது தெரியாமல் யாரோ புக்கு வேறு எழுதி வச்சுருக்காங்க பியூட்டிஃபுல் வேர்ல்டு வேர் ஆர் யூ அப்படின்ற மாதிரி. ஸோ சாலி ரானன் த ரைட் சைடில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் சாலி ரானன். அவங்க தான் இந்த புக்கையும் எழுதியிருந்தாங்க இல்லையா? இந்த பியூட்டிஃபுல் வேர்ல்டு வேர் ஆர் யூ அப்படின்ற கலர்ஃபுல்லாக Pansta is always unique. Thank you so much. Girl தான் ஆத்தரா? ஆமாம், சாலி ரோனி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தர். ரியலி பியூட்டிஃபுல். யார் போட்டோம்? முத்துசாமி. நல்லா கரண்ட் அஃபேர்ஸ் கவனிக்கிறீங்க. எனிவே பப்ளிஷ்டு பை யூகே பப்ளிஷர்ஸ் ஃபேபர் தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ த பியூட்டிஃபுல் வேர்ல்டு இதை வந்துட்டு போதும் கரண்ட் அஃபேர்ஸ் ஆகுது போதும். நானுமே அதே பேஜ்லேயே நின்றுட்டுருக்கேன். அடுத்த பேஜ் போகிறக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. அடுத்தபடியாக RBI ஃபார்ம்ஸ் ஒர்க்கிங் குரூப் ஆன் டிஜிட்டல் லெண்டிங் ஃப்ராட்ஸ் கேம் இன் டு த ஷார்ப் ஃபோக்கஸ். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு பட்டனை அழுத்துங்கள் 1,00,000 ரூபாய் லோன் கிடைக்கும், ஒரு பட்டனை அமுத்துங்கள் 10,000 ரூபாய் கிடைக்கும், ஒரு பட்டனை அழுத்துங்கள் 25,000 கிடைக்கும்னு சொல்லலாம் லோன் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்குன்னு ஒரு ஆப்பெல்லாம் வருது. உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஆப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கிளிக்கில் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி கலெக்ட் பண்ணுறது எப்படி பண்ணுவான்னு தெரியுமா? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு கந்து வெட்டியை விட ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க. ஓகே, அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, இதை ஒரு மானிட்டர் பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஹவு மெனி மெம்பர்ஸ் ஒரு சின்ன கமிட்டி மாதிரி ஒருத்தங்களை ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஏமாத்துறவனை பிடிச்சிட்டு வாங்க. இவனுங்களெல்லாம் பிடிச்சி செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்பாவி மக்களை டக்கு டக்குன்னு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி காசு தரணும். நம்ம ஆளுங்க எல்லாம் போய் ஆப் இன்ஸ்டால் பண்ணி காசை வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுறாங்க. வட்டிலாம் அதிகமாக போட்டு கந்தி வட்டி மாதிரி ரொம்ப இது பண்ணிடுறாங்க. எத்தனை மெம்பர் இருக்காங்க அப்படின்னா 6 மெம்பர்கள் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் மாதிரி தான் அழகாக கோட் போட்டு டை கட்டிட்டு ரொம்ப அழகாக வருவாங்க. இந்த சதுரங்க வேட்டையில் சொல்கிற மாதிரி ஒருத்தரை ஏமாற்றணும் அப்படின்னா முதல்ல அவனுக்கு ஆசையை தூண்டணும் அப்படின்ற மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக வந்து ஒரு கிளிக்கில் உங்களுக்கு காசு கிடச்சிருங்க. நீங்கள் எங்கெங்கேயோ போய் தேடுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மகிட்ட சிரிச்சுட்டே வருவானுங்க. அதுக்கப்புறம் அப்படியே சட்டையை மடித்து எறா காசு அப்படின்னா நம்மளை பிடிச்ச டார்ச்சர் பண்ணிடுவானுங்க இல்லையா? பிக்கில் 7 பேர் இருக்காங்க. கரெக்டு தான். அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ராடுகளை வந்து இப்போ தவிர்ப்பதற்காக ஒரு ஸ்பெஷல் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் 7 நபர்களை தலைவர்களாக கொண்டு இந்த ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதோடைய எக்ஸ்பிளேஷன்ஸ் இங்கே இருக்குது. அந்த மெம்பர்ஸ் யார் யார் அப்படின்றது 4 மெம்பர்ஸ் ஃப்ரம் இன்டர்னலி அண்ட் 3 மெம்பர்ஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னலி வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. 4 மெம்பர்ஸ்மே சம்வேர் ஃப்ரம் ஆல் தி ஃபினான்ஷியல் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரம் இந்தியா. ஓகே, ஸோ பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் மெம்பர்ஸ் யார், இன்டர்னல் மெம்பர்ஸ் யார் அப்படின்றதான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. ஜஸ்ட் இந்த நேம்ஸை வாசிச்சிருங்க, அவங்க என்ன கம்பெனிஸ்ன்றதையும் வாசிச்சிருங்க. ஓகே ஓகே கோமாளி படத்தில் செம கடுப்பாக இருக்கு. பார்த்துருக்கீங்களா அந்த சீனு? அதெல்லாம் அப்படியே மூஞ்சி மேலேயே குத்துற மாதிரி இருக்கும். கரெக்டா? ஸோ எஸ், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய டெட்பர்ட்ஸ் இப்போ உங்கள் ஸ்க்ரீன்ஸில் டிஸ்பிளே இருக்கும். அடுத்தபடியாக அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா சந்தீப் அகர்வால் இஸ் அப்பாயிண்டட் as சேர்மன் ஆஃப் TEPC ரீப்ளேஸ்ட் ஹூம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. ஓகே, 6 தான் தெரியாமல் 7ன்ட்டு. ஓகே, ஸோ பிக்கில் 7 பேர் இருக்காங்களா? 6 பேர் தான். ஓகே, ஸோ சந்தீப் அகர்வால் TEPC-னுடைய சேர்மனாக இப்போ ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஷியாமா கோஷ். ஓகே, ஒருத்தவங்க சிங்கர் கூட இருப்பாங்களே, ஒருத்தவங்க பேர் என்ன இதே மாதிரி ஒரு பேரில் இருப்பாங்க. நம்முடைய தமிழ் சிங்கர் தான் அவங்க. ஈமான் படத்தில் நிறையா படத்தில் பாடியிருப்பாங்க. ஐயோ டக்குன்னு இப்போலாம் வர பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. காஜல் அகர்வால் இல்லை, சிங்கர். இந்த பாருங்களேன் சந்தீப் அகர்வால், அதுக்கும் ஒரு ஹீரோயின் பேர் காஜல் அகர்வால் ரீப்ளேசஸ் த ஸ்ரேயா கோஷல். சூப்பருங்க, செம. இந்த கேர்ள்ஸ் பேர் கொஞ்சம் டக்குன்னு வரமாட்டேங்குது, அது நேச்சுரலாகவே கொஞ்சம் வராதா? அதனால தான் கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு. இப்போ வந்துருச்சு ஸ்ரேயா கோஷல், அது மாதிரி ஷியாமா கோஷை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க காஜல் அகர்வால் மாதிரி அவர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. இந்த டிஇபிசினா முதல்ல என்னன்னு பார்த்துருவோம். த டெலிகாம் எக்யூப்மெண்ட் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் தி டெலிகாம் எக்யூப்மெண்ட்? இனிமேல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி டெலி தான், மீன்ஸ் ஒரு டெலிகாம் நெட்வொர்க் தான் இன்றைக்கி வந்து ரூல் பண்ண போகுது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே இன்டர்நெட், எல்லாமே மொபைல். ஓகே, நடிகர் திலகம் மீன்ஸா? ஸோ எல்லாமே இன்டர்நெட், எல்லாமே மொபைல். ஸோ டெலிகாம் தான் வில் கோயிங் டு ரூல். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஏன் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1ல் வரான் அப்படின்னா அவன் டெலிகாம் இண்டஸ்ட்ரிலையும் உள்ளே இருக்கான். அதனால தான் அவனுக்கு ஈஸியாக வந்து பெட்ரோல் டீசல் அவனுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் கொடுத்தாலும் இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரி தான் நம்பர் 1க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு மெயின் ரீசன். அதுதான் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க தான் இந்த கம்பெனி டிஇபிசி அப்படின்றது. இதுக்கு சேர்மனாக காஜல் அகர்வால் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க ஸ்ரேயா கோஷலை ரீப்ளேஸ் பண்ணி. இவருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அடா பாவி, என் பேர் எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ அழகாக சந்தீப் அகர்வால்னு வச்சாங்க, உன்னைய பாரு காஜல் அகர்வால்னு கூட்டியா, வெளியில் போய் என்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு. ஐயா இந்த நியூஸை மன்னிச்சிருங்க, மனப்பாடம் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லை ஐயா இல்லையா? அதே தான் பார்த்தீங்க அப்படின்னா. அடுத்து விட் ஸ்டேட் ஒன் த பெஸ்ட் ஸ்டேட் இன் தி செகண்ட் எடிஷன் பதிப்பகம். கரெக்டாக நேற்று எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்குது. விட் ஸ்டேட் ஒன் தி பெஸ்ட் ஸ்டேட் இன் தி செகண்ட் பதிப்பகம் ஆஃப் தி ஜெகர்நாத் சிட்டி கவர்னன்ஸ் அவார்ட்ஸ். சிட்டி கவர்னன்ஸ் அதாவது எப்படி இந்த கவர்னன்ஸை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு சிட்டியில். எப்படி ஒரு கவர்னன்ஸ்க்கு அழகான தமிழ் வார்த்தை வரமாட்டேங்குது டக்குன்னு. அந்த இது நடத்தி கொண்டு போனது, அந்த கவர்மெண்ட் எப்படி வந்து நடத்தி கொண்டு போனாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்டி கவர்னன்ஸ் அவார்ட். இதில் வாங்கின அந்த ஸ்டேட் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒடிசா தான் அந்த சிட்டி கவர்மெண்ட், பெஸ்ட் சிட்டி கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கியிருக்காங்க. பதிப்பகம் அப்படின்ட்டு சாரி. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த லிஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே இருக்குது. பெஸ்ட் ஸ்டேட் அந்த பெஸ்ட் சிவிக் ஏஜென்சி யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒடிசா இல்லையா? அடுத்து த பெஸ்ட் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். அங்கே நடக்கிற எலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பக்காவாக இருக்கிறது, அந்த எலெக்ஷன் கமிஷனுக்குன்னே பெஸ்ட் அவார்ட் கொடுத்தாங்க அப்படின்னா குஜராத்தில். உண்மையாவா? நெக்ஸ்ட்டு பெஸ்ட் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் அவார்ட் கேரளா. ஃபினான்ஸ் ஸ்டேட் கமிஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேரளா. அடுத்தபடியாக பெஸ்ட் முனிசிபாலிட்டி அவார்டு எடுத்திங்க அப்படின்னா இண்டோர். இப்போ இந்த நியூஸ்க்கு ஒரு கனெக்ஷன் நியூஸ் இருக்குது. ஏன் முனிசிபாலிட்டி அவார்டு இண்டோருக்கு போச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு கனெக்ஷன் நியூஸ் இருக்குது, ஒரு கிராஸ் கொஸ்டின் உள்ளே அடங்கியிருக்கிறது. வாட் இஸ் தி மெயின் இன்டெப்த்து? ஒரு சின்ன டிட்பிட்ஸ் உள்ளே ஒளிஞ்சிருக்கு. ஏன் முனிசிபாலிட்டி அவார்டு வந்து இண்டோர் கிடச்சிது? வெரி குட், க்ளீன் சிட்டி ஜான்சி ப்ளீஸ், சூப்பர்மா. இந்த மோஸ்ட் க்ளீனஸ்ட் சிட்டி இன் இந்தியான்னு எடுத்திங்க அப்படின்னா தட் இஸ் தி இண்டோர். இப்போ எதை வந்து முனிசிபாலிட்டி கரெக்டாக இல்லைனா க்ளீன் கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால தான் இப்போ தெரியுதா கனெக்ஷன், ஒரு கரண்ட் அஃபேர்ஸும் இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி லிங்க் ஆகுதுன்ட்டு. கரெக்டு, முனிசிபாலிட்டி வந்து நீட்டாக இருக்கிறனால தான், பக்கா ஒர்க் பண்ணுறதுனால தான் அந்த சிட்டி நம்பர் 1 க்ளீனஸ்ட் சிட்டியாக இருக்குது இல்லையா? திஸ் இஸ் தி இன்டெப்த் ஒன் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றின அவார்ட்ஸ் வந்து ஒரு என்ன அப்படின்றது சின்ன ஒரு ஒன்லைன் கொடுத்துருப்போம். த டிட்பிட்ஸ் ஆஃப் ஒடிசா புபனேஸ்வர் நவீன் பட்நாயக் கணேஷி லால் இஸ் தி கவர்னர். அடுத்தபடியாக ஜிப்மர் ஹாஸ் பீன் அவார்டட் ஃபார் தி செகண்ட் ப்ரைஸ் அண்டர் தி காயக்கல்ப் அவார்ட் ஸ்கீம் ஃபார் தி இயர் 2019 and 2020. காயக்கல்ப் அப்படின்ற அந்த இனிஷியேட்டிவை எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க அப்படின்றத ஒரு கேள்வி. இப்போது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காயக்கல்ப் அப்படின்னா ஸ்கூல் படிக்கும்போது இந்த யோகாவில் காயக்கல்பம் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்கும். அந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் படிக்கும்போது எல்லாத்துக்கும் இந்த பொள்ளாச்சியில் கூட அந்த இது இருக்குமே, இவர் வாழ்க வளமுடன், அது வேறு எனக்கு பேர் வர மாட்டேங்குது டக்குன்னு வர மாட்டேங்குது. பொள்ளாச்சியில் அந்த கரெக்டாக அந்த மலை ஏறதுக்கு முன்னாடி அந்த இது இருக்குமே, இன்னும் லாக் ஆக மாட்டேங்குது, இன்னும் இப்படி பேர் வந்து லாக் ஆகலை. ஸோ பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குது காயக்கல்பம் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோர்ஸ் வந்து ஒரு வருடம் ஃபுல்லாக நடத்தி கடைசியில் ஒரு சர்டிஃபிகேட் கூட கொடுத்தாங்க. நமக்கு தெரிஞ்சலாம் யோகானா அதுதான் காயக்கல்பம்னு. ஆனால் மெடிக்கலில் கூட இந்த காயக்கல்பம் இனிஷியேட்டிவ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது என்ன மெடிக்கலில் காயக்கல்பம் இனிஷியேட்டிவ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துட்டிங்களா, நம்ம ஏன் தெரியுமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறதே இல்லை? அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அது கொஞ்சம் நீட்டாக இருக்காது, கொஞ்சம் க்ளீன்லினஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. அதனால தான் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறத எல்லாருமே தவிர்ப்பாங்க. அதனால தான் இந்த காயக்கல்ப் இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க. அதாவது க்ளீன்லினஸ் ஓவர் தி கவர்மெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் சானிடைசேஷன் ஆல்சோ. ओके पाती कायगल इनिशियेटिव 2015 இத கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்க அப்படினா இந்த எக்ஸ்பிளனேஷன்ல பாருங்க டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிடல் சப் டிவிஷன் ஹாஸ்பிடல் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் பிரைமரி ஹெல்த் சென்டர் அண்ட் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் இப்படி மெயின் ஹாஸ்பிடல் மட்டும் கிடையாது சின்ன சின்ன கிளினிக் சென்டர்ஸ் ஹெல்த் சென்டர் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் இப்படின்னு சொல்லி கிராம பஞ்சாயத்து வகையில நிறைய ஹெல்த் சென்டர்ஸ் வச்சிருப்பாங்க எல்லா இடத்தையும் பக்கா நீட்டா ரொம்ப ரொம்ப நீட்டா சானிடைசனோட பண்ணி பக்காவா வைக்கிற இனிஷியேட்டிவ் பேர் தான் காயகல்ப் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 716 டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இதில் சுத்தமடைஞ்சிருக்கு அதோடைய நார்மல் கண்டிஷனை விட 716 டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இது மூலிமா பக்காவாக சுத்தமாக இருக்குது இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் இதனால் என்ன ஆகும்னா நார்மல் பீப்புள்ஸ் மிடில் கிளாஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ஒரு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கிறதுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது இல்லையா ஆலியாரில் இருக்கும் அது வெரி குட் கைஸ் சரி நெக்ஸ்ட்டாக இன்டர்நேஷனல் அஃபேர் எடுத்தீங்க அப்படின்னா Cabinet approves MOU between India and which country for the meteorological, seismological, ocean services அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எந்த கண்ட்ரின்னு பார்த்துடலாம் UAE ஓகேங்களா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்தியாவும் இந்த யுஏ சேர்ந்து எதில் டைப் வச்சுக்கிறான்னு பார்த்தீங்களா இந்த செஸ்மாலஜிக்கல் மெட்டராலஜிக்கல் ஓஷன் சர்வீசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த மூணு என்னென்னு மட்டும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்பர் ஒன் மெட்டராலஜிக்கல் மெட்டராலஜிக்கல் அப்படின்னாலே ஸ்பேஸை பற்றின ஸ்டடீஸ் ஸ்டார்ஸை பற்றின ஸ்டடீஸுங்கிறது நம்பர் ஒன் அதுதான் மெட்டராலஜிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிளைமேட்டிக் சேஞ்செல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த கிளைமேட் என்ன ஆகும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் மெட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது செஸ்மாலஜிக்கல் இது கொஞ்சம் வந்து படிச்சிருப்போம் பட் நமக்கு ரீசெண்ட் டைம்ஸில் மறந்து போயிருக்கு ஸ்கூலில் ஜியாகிரஃபியில் படிச்சிருப்போம் வாட் இஸ் மீன் பை செஸ்மாலஜி அப்படின்னா நிலநடுக்கத்தை மெஷர் செய்யக்கூடியதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செஸ்மாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கிராஃப்லாம் தெரியுது பார்த்தீங்களா இந்த நிலநடுக்கத்தை மெஷர் பண்ணுறதுலாம் இந்த வைப்ரேஷன்ஸ்லாம் இப்படி ஒரு கிராஃப் மாதிரி ஒன்று இருக்கும் பெரிய பெரிய கடல் ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்கும் செஸ்மாலஜி ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க அங்கே அதை சர்ச் பண்ணி அதை வந்து ஸ்கேன் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்போயாவது இந்த வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது அப்படின்னா உடனே கடலோர பகுதிகளுக்கெல்லாம் ஒரு அவேர்னஸ் கொடுத்துருவாங்க நிலநடுக்க வந்து போகுது சுனாமி வர வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாக இருக்குது ஓடிடுங்க அப்படின்றவாங்க தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க இந்த செஸ்மாலஜிக்கு லாஸ்ட்டாக ஓஷன் சர்வீசஸ் ஆப்வியஸ்லி இதெல்லாம் மூணுமே கனெக்ட் ஆகுது பாருங்கள் வானிலை செஸ்மாலஜி ஓஷன் சர்வீஸ் மூணுமே கனெக்ட் ஆகும் யார் வந்து டைப் வச்சுருக்காங்க அப்படின்னா UAE தான் இதே UAE இஸ்ரேல் கூட சேர்ந்து இன்னொரு மேட்ரு பண்ண ட்ரை பண்ணாங்க அது என்னது இஸ்ரேலும் யுஏயும் சேர்ந்து ஒரு நார்மல் எல்லாம் உலகமே சேர்ந்து ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தால் இவனுக்கு ஒரு பக்கம் கண்டுபிடிக்கலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேக்சின் ஃபார் COVID-19 எஸ் ஸோ COVID-19 வேக்சின்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே ஒரு விஷயத்தை இதே யுஏயும் இந்த இஸ்ரேலும் சேர்ந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மூணு டிபார்ட்மெண்ட்லேயும் இப்போது இஸ்ரேலும் இந்த யுஏ வந்து டைப் வச்சுக்கிட்டாங்க ஸோ யுஏ அபுதாபி யுஏபி திராம் இஸ் தி கரன்சி அடுத்தபடியாக இது கொஞ்சம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் இப்போ எப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு எடுத்தாலே எங்கே நடக்கும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதுலேயே கொஸ்டின்லேயே இருக்கா கோவா கோவாவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வருடாந்திரம் அங்கே தான் நடந்து கொண்டிருக்கும் இல்லையா அப்படி நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு ஸ்டேட் தான் பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நான் இன்னும் அழகாக உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் இப்போது நம்ம ஸ்கூலு காலேஜ்லாம் படிக்கும்போது இந்த ஸ்போர்ட்ஸ் டே இல்லைன்னா ஏதாவது கல்ச்சுரல் டேன்னு வரும் அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ் டேவை எடுத்துப்போமே அப்போது நம்ம டிபார்ட்மெண்ட்டு இல்லை நம்ம இயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் நல்லா ஸ்போர்ட்ஸில் சூப்பராக இருப்பான் லைக் எல்லா ஓட்டத்துலேயும் ஓடிட்டுருப்பான் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் ஃபஸ்ட் வந்திருப்பான் நீங்கள் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் உள்ளே உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு அவனே வருவான் அதுக்கப்புறம் இன்னொரு கேமுக்கும் அவனே வருவான் மேலே ஏறி இறங்கி இப்படி சர்க்கிள் அடிச்சுட்டே இருப்பான் பார்த்துருக்கீங்களா ஒரு பையன் மட்டும் எல்லாத்துலையும் நடக்கும் இந்த பார்த்திங்கன்னா இந்த வழியாக ஸ்டேஜில் ஏறி ப்ரைஸ் வாங்கிட்டு கீழே வந்து ரெடியாக நின்றுப்பான் அடுத்த கேமுக்கு அவனே போய் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு இப்படி அப்புறம் நிற்கும் போது ஒரு 10 சர்டிஃபிகேட்டோட நின்றுப்பான் பார்த்தீங்களா இன்றைக்கி 10 மெடல் வாங்கியிருக்கேன் இந்த வருஷம் அப்படின்ற மாதிரி லைனாக நின்றுப்பான் இல்லையா அப்போது அந்த மாதிரி தான் பங்களாதேஷ் இந்த முறை ஸோ பார்த்திங்கன்னா இந்த 51st இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த பங்களாதேஷ் பட்டையை கிளப்பியிருக்கான் ஸோ நிறைய படங்கள் ஃப்ரம் பங்களாதேஷ் வந்து நிறையா ப்ரைஸுகளை வாங்கியிருக்குது அதனால தான் இந்த தடவை பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் நமக்குமே அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் அந்த பையன் மேலே தான் ஒரு ஃபோக்கஸ். என்னடா அவன் வாங்கிட்டே இருக்கான், இவன் மட்டும்தான் விளையாட்டு விளாண்டானா அப்படின்ற மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பங்களாதேஷ் தான் வந்து இந்த தடவை பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்குது. பங்களாதேஷோட மேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இங்கே இருக்குது. அந்த பையன் நீங்கள் தான் அப்படி. இதெல்லாம் வந்து உங்களுக்கே காமெடியே தெரியலையா? நாமெல்லாம் உறந்து கைத்தட்டுற கும்பல். சரி, அப்போது என்னென்ன படங்கள் வந்து இந்த மாதிரி வந்து வின் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோ இந்த கிரீன் மார்க்கில் இருக்கக்கூடிய அந்த ஹைலைட் பண்ண விஷயங்கள்லாம் நல்லா படிச்சிருங்க. ஜிந்தபந்த லீக் டைரக்டட் பை த தன்வீர் மக்வேல் அப்படின்னு சொல்லி ஒரு 6-7 படங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்கிறது. இதில் 2 இன்னொரு எக்ஸ்ட்ரா கிராஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஓப்பனிங் ஃபிலிம், எண்டிங் ஃபிலிம். எண்டிங் ஃபிலிம் என்ன, அதை தான் எல்லாருமே கமெண்ட்டில் பண்ணுறீங்க. சரியான ஆள்ரா, சரியான. இந்த டென்மார்க்லேருந்து ஒரு படம் வந்துச்சு ஓப்பனிங்கில், அனதர் ரவுண்ட். அதை விட்டுட்டீங்க. கரெக்டாக இந்த ஒய்ஃப் ஆஃப் ஏ ஸ்பை இப்படின்ற படத்தை யார் தான் மறப்பீங்க? சரியான ஆள், கரெக்டாக. அதை மட்டும் எல்லோரும் கமெண்ட்டில் பாருங்க. சார், இந்த ஒய்ஃப் ஆஃப் ஏ ஸ்பை ஆல்சோ இந்த 51st இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னா எஸ், அதுதான் கடைசி படமாக போட போகிறாங்க. ஒய்ஃப் ஆஃப் ஏ ஸ்பை முதல் படமே மங்களகரமாக ஆரம்பிக்க போகிறாங்க. அனதர் ரவுண்ட் அப்படின்ற அந்த ஒரு மச்சி இன்னொரு ரவுண்டு சொல்லே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ். அது ஸ்போர்ட்ஸ்னு ஒரு சொல்லியோ ரோலாவது மன்னிச்சிருங்க, ஸ்போர்ட்ஸ்லாம் இல்லை, அனதர் ரவுண்டு. ஸோ The tidbits of Bangladesh is the capital Dhaka, Bangladeshi Dhaka, Mohammad Abdul Hamid, and Prime Minister is the Sheikh Hasina அப்படின்றது தான். அடுத்தபடியாக நம்முடைய லாஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்மளுடைய நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் ஆன் யுவர் ஸ்க்ரீன்ஸ் நவ். ஸோ முதல்ல the center permitted which state to borrow additional rupees 2,261 crores after the state successfully launched ease of doing business. இப்போ இந்த கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் இந்த கேரளாவுக்கு முன்னாடி எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது? ரொம்ப முக்கியமான ஒரு கிராஸ் கொஸ்டின். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் கேரளா இப்போ உள்ளே வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு அடிஷ்னல் செலவாக 2261 கோடிகளை வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் ஆர் தேர் அப்படின்றது தான் நம்மளுடைய இன்றைய கேள்வி கிராஸ் கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம் ப்ளீஸ். வெரி குட். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், தெலங்கானா, ஒடிசா, ராஜஸ்தான். ப்ளீஸ் கிளாப் யுவர் ஹேண்ட் ஃபார் கமலபிரசாத். கமலபிரசாத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலை தட்டலை கொடுத்துடலாமா? சூப்பர். 7 ஸ்டேட்டும் அதுதான். இப்போ இந்த 7+1 சேர்த்துக்கோங்க, கேரளாவும் அதுக்குள்ளே வந்துருச்சு. இனிமேல் அந்த கவுண்ட் எடுத்தாங்க அப்படின்னா 8ன்றதை போட ஆரம்பிச்சிருங்க. இப்போ இந்த லைவ் கமெண்ட்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு பாருங்களேன். கேரளா +7 அதர் ஸ்டேட்ஸ் நேம்லி ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, மத்திய பிரதேஷ், ஒடிசா, ராஜஸ்தான், தமிழ்நாடு அண்ட் தெலுங்கானா. டோட்டலாக 23,149 கோடிகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த 23,000 கோடியை பார்க்கும்போது இன்னொரு ஒரு கிராஸ் கொஸ்டின் ஞாபகம் வருது. ரிலையன்ஸோட ஸ்டேக் வந்து ஷேர்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அதோடைய டோட்டல் ஷேர் சேல் பண்ண ருப்பீஸ் எவ்வளோ? டோட்டல் ஷேரோடைய சேல்ஸ் ருப்பீஸ் எவ்வளோ? 23,000 கோடி பார்த்தோன்னா எனக்கு மைண்ட் டக்குன்னு அங்கே ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ரிலையன்ஸ் ஜியோ ஷேர்ஸ் சோல்ட் இஸ் வாட்? எத்தனை அமௌண்ட் வந்து இந்த ரிலையன்ஸ் ஜியோ ஷேர் பண்ணாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இன்னொரு கிராஸ் கொஸ்டின் அடங்கியிருக்கு, அதையும் நான் கேட்குறேன் பாருங்கள். அது இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இதை பாருங்களேன், முதல்ல இதோட ஸ்பிளிட்டப் பார்த்துடலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா 2,525 கோடி ஆந்திர பிரதேஷ்க்கு, கர்நாடகா 4000, கேரளா 2000, மத்திய பிரதேஷ் 2000, ஒடிசா 1000, ராஜஸ்தான் 2000, தமிழ்நாடு 4000, தெலுங்கானா 2000. ஏதோ பஸ் டிரைவர் மாதிரி இருக்குல்ல, கண்டக்டர் மாதிரி. சென்னை 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 2000 மாதிரி ஏறு 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 அப்படின்ற மாதிரி பஸ் கண்டக்டர் மாதிரி கத்திக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்பிளிட்டப், இந்த எவ்வளோ வந்து டிவிஷன்ஸ் இருக்குது, எத்தனை வந்து இதில் இருக்குது அப்படின்றது தான் ஒரு டோட்டல் ஸ்பிளிட்டப். இதில் தமிழ்நாடு தான் ஹையஸ்ட், 4,813 கோடிகள் இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சென்னை அதை பற்றின சின்ன எக்ஸ்பிளேஷன்ஸ். இந்த எக்ஸ்பிளேஷன் தான் ரொம்ப முக்கியம் கைஸ். இதை ஒரு செகண்ட் நல்லா கவனிங்க, ஓகே? தயவு செஞ்சு கவனிங்க. என்ன அப்படின்னா 10 ஸ்டேட் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இப்போவே மைண்ட் பண்ணிக்கோங்க. ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டை 10 ஸ்டேட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக 8 ஸ்டேட் இப்போது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் 7+1 இப்போ இந்த நியூஸோட சேர்த்து 8, ஓகே? 8 ஸ்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக 4 ஸ்டேட்ஸ் ஹேவ் டன் லோக்கல் பாடி ரிஃபார்ம்ஸ் ஞாபகம் இருக்கிறதா? இந்த லோக்கல் பாடி ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த யூபிஎல் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல, அதில் மொத்தம் 4 ஸ்டேட்ஸ். தயவு செஞ்சு ஒரு 2 minutes எடுத்து இதை மனப்பாடம் பண்ணிடுங்க ப்ளீஸ். இட்ஸ் அ கைண்டு ரெக்வஸ்ட். இதில் எதை வேணால் அவங்க கொஸ்டினாக கேட்கலாம். 3 விஷயம்: ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு, அர்பன் பாடி டெவலப்பர்ஸ். ஓகே, இந்த 3த்தையும் வந்து லோக்கல் பாடி ரிஃபார்ம்ஸ் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 8, 10, 4 அப்படின்னா சரியான பதில். ஸோ இந்த கேரளா இஸ் திருவனந்தபுரம், சிஎம் பினராயி விஜயன், ஆரிஃப் முகமது கான். வெரி குட். அடுத்ததாக ரீசெண்ட் நியூஸ் ஆஃப் கேரளா பற்றி உங்களுக்கு டிஸ்பிளே இருக்குது. நெக்ஸ்ட்டாக, விட் ஸ்டேட் ரோல் அவுட் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஃபார் ஜாப் ஆஸ்பிரண்ட்ஸ். நான் சொல்லலை இந்த ஒன் டைம் போர்ட்டல், நான் ஒன் டைம் ஆஃபர் இப்படி போட்டால் தான் நல்லா ஓடுது போல எல்லா ஸ்டேட்ஸுக்கும். கரெக்டாக அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. டாக்ஸேஷனுக்கு ரீசெண்டாக அப்படி தான் கொண்டு வந்தாங்க. ஒன் டே ரெஜிஸ்ட்ரேஷன், டேக்ஸ் நீங்கள் பண்ணிடணும் கரெக்டாக அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஃபார் ஜாப் ஆஸ்பிரண்ட்ஸ் எந்த ஊரில் அப்படின்னா ஹரியானா. என்ன இது எல்லா ஊர்லையும் இதுக்காக கொண்டு வராங்களே. ஓகே, இப்போ ஒரு கிராஸ் கொஸ்டின். எந்த ஸ்டேட் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் வேணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஜாப்லெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர், ஒரு காமன் டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருவாங்க. கஸ்டமர் கேர் சர்வீஸ், நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு வேலை இல்லை வேலை போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை போட்டு தருவாங்க. கமான், எந்த ஸ்டேட் அது? கேன் யூ ஆன்சர் தட்? யா, வெரி குட். ஸோ ஹரியானா வில் பி தி ஒன் டைம் போர்ட்டல் ஃபார் ஜாப் சீக்கர்ஸ். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட்டாக எக்ஸ்பிளனேஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை கொஞ்சம் ஈஸியாக ஆக்கிறதுக்காக. ஓ, இவ்வளோ பேர் இருக்காங்களா, இவ்வளோ பேருக்கு வேலை இல்லை, இப்போ இவங்களை எடுத்துக்கலாம், இவங்களை ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன அந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை ஈஸியாகிறதுக்காக தான் இந்த ஒரு ப்ராசஸ் நடக்குது. இது எப்போ வரைக்கும் நடக்கும் அப்படின்னா மார்ச் 31 தேதி வரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஹரியானாவில் இருக்கிறவங்க மார்ச் 31க்குள்ளார இந்த நம்பருக்கு கால் பண்ணி வேலைவாய்ப்பை வாங்கிக் கொள்ளுங்கள். கேபிட்டல் சண்டிகர், மனோகர்லால் கத்தர், சத்யதேவ் நாராயண ஆரியாஸ் தி கவர்னர். அடுத்ததாக நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆர்மி ஜவான், அவர் என்ன பண்ணாருன்னா மைக்ரோக்ராப்டர் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சார். இப்போது நீங்கள் இந்த கேள்வியிலே ஆன்சர் இருக்குது. ஹெலிகாப்டர் அப்படி படிச்சிருக்கோம் இல்லையா? ஹெலிகாப்டர் அப்படி படிச்சிருக்கோம். இங்கே மைக்ரோகாப்டர்னா ரொம்ப சிம்பிள், சின்ன ஹெலிகாப்டர் அப்படின்ற மாதிரி. ஒரு ட்ரோனுக்கு மைக்ரோகிராப்டர்னு சொல்லலாம், சின்னதாக இருக்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டர். இதை கண்டுபிடிச்ச நம்முடைய ஆர்மி ஜவான், அவருடைய பேர் JYK ரெட்டி அவர்கள். என்ன எல்லாமே இந்த கர்நாடகாவை சேர்ந்தவங்களாவே வராங்களே. இந்த மாதிரி சூரரை போட்டுற ஒரிஜினல் கேப்டன் கோபிநாத்னு நினைக்கிற அவர் பேர். அவருமே பார்த்திங்கன்னா கர்நாடகாவை சார்ந்தவர் தான். பார்த்திங்கன்னா இங்கேயும் கர்நாடகாவை சார்ந்தவங்க தான். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த குட்டி ஹெலிகாப்டர். சரி, நம்ம தலையை வச்சு சொல்லுவோம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சிங்கம் படம் பார்த்துருக்கீங்களா? சிங்கம் படம் பார்த்திங்களா? சிங்கம் படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரவுடிகளெல்லாம் ஒரே நேரத்தில் போய் அரெஸ்ட் பண்ணுவார் நம்மளுடைய சூர்யா. அது வரைக்கும் ஸ்கூல் NCC மாஸ்டராக இருப்பார். திடீர்னு ஒரு சீன் அப்படியே மாறி, நான் இத்தனை நாள் மஃப்டியில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த சிங்கம் அதெல்லாம் போட்டு அப்படியே வந்து சிங்கம் தொரை சிங்கம் அப்படின்னு சொல்லி இந்த ஜீப்பில் போய் இறங்கி எல்லாத்தையும் பிடிச்சிட்ருப்பார். அப்போ ஒரு லாட்ஜில் வந்து ஒழிஞ்சிட்ருப்பானுங்க உள்ளார இல்லையா? அப்போ உள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கதவில் போயிட்டு செல்ஃபோன் கேமரா ஆன் பண்ணிடுவார். கேமரா ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கதவு சாவி போடுற அந்த ஒரு குட்டி ஓட்டையில் போய் வச்சுருவார். இப்படி வச்சுட்டு அப்படியே கேமராவில் பார்த்தா தெரியும் உள்ளே 4 பேர் உட்காந்துருப்பாங்க. வெளியில் பூட்டியிருக்கும், உள்ளே 4 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. பார்த்தோன்னே அட்டாக் அப்படிம்பார். மறுபடி இடித்து ஒட்டச்சிட்டு போய் டம் 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 டம்னு சுட்டுருவாங்க. அந்த மாதிரி இது எதுக்காக யூஸ் ஆக போகுது இந்த மைக்ரோ கிராப்டர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு ரூமுக்குள்ளார ஒழிஞ்சிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். தீவிரவாதிகள்லாம் உள்ளே ஒழிஞ்சிட்டு இருக்கானுங்க அப்படின்னா இந்த ஒரு குட்டி ட்ரோன் என்ன பண்ணோம்னா சொயின் ஈ மாதிரி பறந்துட்டு அப்படியே உள்ளே போகும் சொல்லி ஜன்னல் வழியாக போடல எட்டி பார்த்துருவோம். வெளியில் ரெடியாக நம்ம ஆர்மி ஜவான் வந்து ரெடியாக இருப்பாங்க. கரெக்டாக உள்ள ஆள் இருக்கான்னு தெரிஞ்சவுடனே கதவை ஒட்டச்சிட்டு உள்ளே போய் டம் 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 டம்னு சுட்டு தள்ளிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மைக்ரோ காப்டர் தான் இது. ரொம்ப குட்டியாக இருக்கும். எதிரிகளை பதுங்கி இருந்தாலும் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் செய்யக்கூடிய அரிய வகை மூட்டைப்பூச்சி கொள்ளும் மிஷன் அப்படின்ற மாதிரி. ஸ்விட்ச் ட்ரோன் ஃபார் த சர்வேலன்ஸ். இப்போ இந்தியன் நேவியுமே வந்து பார்த்திங்கன்னா, ஆர்மியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வேலன்ஸ்க்கு இப்போலாம் வந்து அப்படியே கேமரா கேமெல்லாம் அப்படியே தாண்டி ஒரு ஸ்டேஜ் மேலே ட்ரோன்ஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? வெரி குட். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பப்ஜி பிளேயரா பாலபிரசாத் அப்படியே எட்டி பார்த்துட்டு கிரானைட் போட்டுடலாமாமா, நம்மளும் வெடிச்சு அதிரிடுவோம் ஐயா ரியல் டைமில் அப்படி போட்டோம்னா. எனிவே, அடுத்ததாக NECBDC சைன்டு MOU வித் பேம்பு ஆண்டர்பனர்ஷிப். ஒரு ஸ்டேட்டோட சேர்ந்து பேம்பூவில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டர்பனர்ஷிப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் 2 கற்றுக்கணும். ஒன்று ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரி. அடுத்ததாக NECBDC அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் கேன், கேன்னா சுகர் கேன், இன்னும் நீங்கள் பதறாதீங்க, Northeast Can and Bamboo Development Council. இந்த கவுன்சில் வந்து இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் போயிட்டு இந்த பேம்பில் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் இருக்கியா எல்லாருமே அதை வந்து கல்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய கிராஸ் குவெஸ்டின் ஒன்று இருக்குது. பேம்பு கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம ஒன்று படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குதா? பேம்பு கிளஸ்டர்ஸ் மொத்தம் எத்தனை பேம்பு கிளஸ்டர்ஸ் இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் சொல்ல போகிறா? ஃபஸ்ட்டு யார் சொன்னாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாப்ஸ் இருக்குது. 22. கமலபிரசாந்துக்கு ஒரு மிகப்பெரிய கிளாப் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். அடுத்த ஒரு கிராஸ் குவெஸ்டின் இருக்குது, கொஞ்சம் இன்டெப்த்தாக போகிறேன், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இது. 22 பேம்பூன்னு வாய் ரோல் ஆகுது. ஓகே, 22 பேம்பூ கிளஸ்டர்ஸில் எந்த ஸ்டேட்டில் அதிகமான பேம்பூ கிளஸ்டர்ஸ் இருக்கிறது? மறுபடியும் பேம்பூன்னு சொல்லணும். ஓகே, 22 பேம்பூ கிளஸ்டர்ஸில் எந்த ஸ்டேட்டில் மிக அதிகமான பேம்பூ கிளஸ்டர்ஸ் இருக்குது? டாப் வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்கிறது தான் ஹையஸ்ட்டு. யார் சொல்ல போகிறாது? அது மறந்துடுச்சே அப்படின்னு கரெக்டாக சொல்லணும். வாட் இஸ் தி ரைட் ஆன்சர்? வெரி குட், மகாராஷ்டிரா. இளன்குமரன் சூப்பர். கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார் இளன்குமரன். மகாராஷ்டிராவில் 6 பேம்பூ கிளஸ்டர்ஸ், அதுதான் இந்த கிளஸ்டர்லேயே மிக அதிகமான ஸ்டேட் கொண்டு உள்ளது அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு பேம்பூ நியூஸ் தான் இது. இந்த பேம்பூ கவுன்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேர் என்ன, ஜம்மு காஷ்மீரில் வந்து இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வராங்க. இது ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுங்க ஐயா. நம்ம ஃப்ரெண்டு ஒரு கரெக்டான ஆன்சர் பண்ணால் நம்ம தானே அப்ரிஷியேட் பண்ணணும், வேறு யார் பண்ணுவா? Okay, so the capital is Srinagar Samar and winter capital is Jammu. Manoj Sinha is the GC Murmu poitar. Nalla vela. அவர் போயிட்டு தான் இப்போ மனோஜ் சிங் வந்திருக்காரு. ஜிசி முர்மு எங்கே போனார்? 14th CAG-ஆக மாறிட்டார். கரெக்டா? அடுத்தபடியாக விச் ஆர்கனைசேஷன் அலாங் வித் இந்தியன் ஆர்மி ஹாஸ் டெவலப்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் மெஷின் போர்ட்டல் பிஸ்டல் ASMI? பப்ஜி பிளேயராக இருந்தீங்கன்னா இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸி. மிஷின் பிஸ்டல் இது வச்சுருக்கீங்களா? UPM-9 வச்சு சுட்டு பார்த்துருக்கீங்களா? யார் யாரெல்லாம் பப்ஜி பிளேயர்ஸ் இருக்கீங்க? பப்ஜி பிளேயர்ஸ் இருக்கீங்களா? இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். நான் பப்ஜி பிளேயருடைய வெரியன், பப்ஜி வெரியன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருந்தீங்களா? ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். கடந்த ஒரு 3-4 மாதமாக என்ன அந்த ஆப்பை தெரியாமல் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டாலே பண்ண முடியல, ஆப்ஷனே இல்லை அதில். யுசி தெரியுமா? செம பாலபிரசாத் கிக்கு சூப்பர். தினேஷ் கொஞ்சம் யூஸி வந்து கரெக்டான பாயிண்டில் யூஸ் பண்ணிங்கன்னா செம்ம கன்னு அது. அதுவும் லாஸ்ட்டு சர்க்கிளில் சின்ன சர்க்கிள் வருது பார்த்தீங்களா? எப்பயுமே M416 தான் ஆல்வேஸ். மீ ஆல்சோ மை ஃபேவரட் லட்டு பூந்தி ஜிலேபிகன்னா M416 தான். ஆனால் அந்த UPM-9 யூஸையும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல் கிளாஸு, கடைசி லெவல். அதோட சவுண்டே செம்மையாக இருக்கும். அதைத்தான் இப்போ ரியல் டைமில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மெக்கானிக்கல் பிஸ்டலாக கொண்டு வந்துட்டாங்க. இந்த UPM-9 மாதிரியே இருக்கக்கூடிய அந்த சின்ன யூசி இருக்குது பார்த்தீங்களா? யூசி கன் தான் அந்த ரைட் சைடில் இருக்கிறது. இதுக்கு நம்ம அந்த இதெல்லாம் போடுவோம், அந்த கம்பி போடுவோம், எக்ஸ்ட்ரா இது போடுவோம் இல்லையா? அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். அந்த ஆங்கிள் கிரிப்பு, சைடு கிரிப்பு இதெல்லாம் போடுவோம் இல்லையா? அதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட் யூஸியாக மாறிடும். இந்த பக்கத்தில் இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா UPM-9. பார்த்தாலே தெரியுது இல்லை? UPM-9 கன் செமையாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு கன். M416க்கு அப்புறம் மிக ஃபேவரட்னா இது ரெண்டும் தான் இல்லையா? ஸ்டாக்கு செமடா செம. மேகசின் அருமை அருமை. பசங்களாவா இப்போ பாருங்க, கமெண்ட் செக்ஷன் எடுத்து பாருங்க, ஒன்லி பசங்க தான் கமெண்ட். ஸோ யாராவது கேர்ள்ஸில் பப்ஜி விளாட்றீங்களா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி யாராவது கேர்ள்ஸில் பப்ஜி பிளேயர்ஸ் யாராவது ப்ரோ பிளேயர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ கமெண்ட், தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஃபன்ஸ்டா ஃபேமிலிலேயும் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டாக டிஆர்டிஓட பற்றின டிட்பிட்ஸ். இந்த founded in the year 1958, New Delhi, Delhi, and the chairman is G. Satish Reddy. அடுத்தபடியாக லாஸ்ட் நியூஸ் ஆஃப் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைய கடைசி நியூஸ். இப்போ டிஸ்பிளே இதெல்லாம் என்ன லாங்குவேஜ்னே தெரியல அப்படிங்கிறாங்க. நோ இஷ்யூஸ். இன்றைய கடைசி கரண்ட் அஃபேர்ஸ் இப்போது நம்ம டிஸ்பிளேல ஆகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வேணும் ப்ரோவா இல்லை பப்ஜி ப்ரோவா? ஐயோ ஜேபி செமையாக போட்டிருக்காரு. நீங்கள் வெறும் ப்ரோவா இல்லை பப்ஜி ப்ரோவா அப்படின்னு. ஓகே, எனிவே ஸோ நம்மளுடைய கேபினட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரொக்ரூட்மெண்ட் மீன்ஸ் கொள்முதல் வாங்கியிருக்காங்க. என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி தேஜஸ் ஏர்க்ராஃப்ட்ஸை வந்து ஃபைட்டிங் ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஆன் யோர் ஸ்க்ரீன்ஸ் நான் எவ்வளோ ரூபாய்க்கு அப்படின்னா 45,696 கோடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொக்ரூட் மீன்ஸ் பர்ச்சேசிங், லைக் வந்து கொள்முதல், அப்படியே அதை கைப்பற்றிட்டு வந்துடுறது. அதுக்கு பேர் தான் ப்ரொக்ரூட்மெண்ட் அப்படின்றது தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம. எப்போ இந்த இது பார்த்துருக்கீங்களா யூடியூப்பில்? இந்த மாதிரி ராக்கெட் வந்து பறக்கிற டிரைவர்ஸ் வந்து ஒரு வீடியோலாம் இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா this kind of aircrafts வந்து எப்பவுமே military-ல யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா the most fastest jet aircrafts அப்படினா இதுதான். சும்மா சல்லு 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 சல்லுன்னு போயிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி கேபினட் இந்த ரெண்டு வகை 73 LCA Tejas MK1Aவையும் 10 LCA Tejas MK1Aயும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஓகே ஆமாம் ஓகே 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 போன நியூஸ் உங்களுக்கு என்னன்னே தெரியல. நான் கண்ணை பற்றி பேச அதை விட்டுருந்தேன். வெரி சாரி. ஓகே ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே இதை பாருங்களா இது என்ன அப்படின்னா விச் ஆர்கனைசேஷன் அலாங் வித் இந்தியன் ஆர்மி ஹாஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் மெஷின் பெட்ரோல் ASMI அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த முதல்ல நம்ம கண்ட்ரியில் இத்தனை நாளாக இந்த மாதிரி கன்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இல்லைனா கன்ஸுக்குன்னு சேல்ஸ் அண்ட் செல்லிங் வந்து இருக்குது. ஒவ்வொரு வருஷம் ஒரு அவார்டு கொடுப்பாங்க. என்ன அவார்டு கொடுப்பாங்கன்னா அதிகமான ஆர்ம்ஸ் பர்ச்சேஸ் பண்ண கண்ட்ரி எது, அதிகமான ஆர்ம்ஸை வித்த கண்ட்ரி எது அப்படின்னு ஒவ்வொரு வருஷம் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அதில் USA ரஷ்யா எப்போவுமே வந்துகிட்டே தான் இருக்கும். ஒன்று வாங்குற லிஸ்ட்டில் வரும், இல்லைனா விற்கிற லிஸ்ட்டில் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கன்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டுருந்தோம். இப்போ தான் ஆத்ம நிர்பர் இந்தியாவாயிடுச்சு, எல்லாத்தையும் தயாரிக்கிறோம், கன்ஸையும் தயாரிச்சிடலாம் அப்படின்ற யோசிச்சு தான் இண்டிஜினியஸ் யூசி கன் தான் இப்போ நம்ம வந்து நம்மளே சொந்தமாக நாட்டில் தயாரித்த ஒரு ஆட்டோமேட்டட் கன் ஃபார் தி ஆர்மி பீப்புள்ஸ் யூசி அண்டு UPM-9 அப்படின்ற மாதிரி. ஓகே இப்போ நம்மளே அதை செஞ்சிடலாம். மேட் இன் இந்தியான்னு போட்டுக்கலாம் அந்த கன்னு. ஓகே ஸோ இதுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ரொக்ரூட்மெண்ட்டுக்கு 45,696 கோடியில் இந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட்ஸை வாங்கியிருந்தாங்க. அண்ட் சிம்பிள் இதெல்லாம் எவ்வளோ வச்சுன்னா அந்த நேம் வந்து நியூஸ் தான் திருப்பி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். அண்ட் த டிட்பிட்ஸ் ஆஃப் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னா நியூ டெல்லி சுக்பீர் சிங் சந்து இஸ் தி சேர்மேன். தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கு எப்படி இருந்தது நியூஸ்? ஆக்சுவலி இன்றைக்கி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் பார்த்தோம். அண்டு டென்னிஸ் நியூஸ்லாம் மறக்க மாட்டிங்களே. ஸோ அது ரீலிங்னா என்னென்னு சொல்லி பார்த்தோம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா UPM பற்றி நீங்கள் நிறையா படித்தோம் இல்லையா? ஸோ பேங்கிங் அவேர்னஸ் பற்றி நம்ம படித்தோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இன்றைக்கி செஷன். ஆஸ் யூஷுவல் உங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற அந்த ஒரு 45-50 minutes உண்மையிலே எப்போவுமே ரொம்ப ஜாலியாக போகும். நிறைய கண்டென்ட் தெரிஞ்சுக்கும். பியூட்டிஃபுல் வேர்ல்டு மறந்துடாதீங்க இந்த புக்கை. சார் SBI அப்ரண்டிஸ் டிப்ஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஆகஸ்ட் டு டிசம்பர். இது எப்போ எக்ஸாம்? ஜனவரி இல்லையா? ஜனவரியில் இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் 6 months தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்ரண்டிஸ்க்கு மறக்காமல் அதை படிச்சிருங்க. ஓகே இப்போ பாருங்கள் தினேஷ்குமார் எப்படி கேட்குறாரு, பியூட்டிஃபுல் கேர்ள் வேர் ஆர் யூ அதுதான் கேட்குறாரு இல்லையா? சூப்பர். இன்றைக்கி என்னமோ இன்டெப்த்தாக போகாத மாதிரியே இருக்குது. UPSC லெவல் போங்க ப்ரோ, கண்டிப்பாக போயிடலாம். ஓகே ஸோ ஆன் யூர் ஸ்க்ரீன்ஸ் நவ் ஸ்போர்ட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா முதல் நியூஸ் ஆரியா சபல்கா 3rd ஸ்ட்ரைட் டூர் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய வின்னிங் லிஸ்ட்டில் 3வது தொடர்ச்சியான ஒரு வின்னிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. யாரை தோக்கடிச்சிருக்காங்கன்னா வெரோனிக்காவை தோக்கடிச்சிட்டாங்க. வெரோனிகா ஃப்ரம் ரஷ்யா, இந்த பொண்ணு ஆரியா ஃப்ரம் பெலாரஸ், அதுலேருந்து வந்திருக்காங்க இல்லையா? ஸோ டேவிட் பார்க்லே ஒன் ஆஃப் தி லீடிங் பில்லியனர்ஸ் பிஸ்னஸில் என்ன கம்பெனினா டெலகிராஃப் அப்படின்ற அந்த ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி தான் அவருடைய முதலாளியாக இருந்தார். 2 பேரும் பிரதர்ஸாக சேர்ந்து தான் அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் கன்ஜஸ்டடு சிட்டின்னு எடுத்திங்க அப்படின்னா மும்பை 2வது இடத்த பிடிச்சிருக்குது. மும்பையுடைய பர்சன்டேஜ் என்ன? அடாடா இங்கே வந்துருச்சோ 53 இஸ் தி பர்சன்டேஜ். நம்பர் 1க்கு 54% இல்லையா? அடுத்ததாக ஃபோட்டோ எங்கேயா பாயாசம் எங்கேயா அப்படின்ற மாதிரி வெரோனிகா ஃபோட்டோ எங்கேயா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அடுத்தபடியாக பேங்கிங் அவேர்னஸ் எடுத்திங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க் லெபனானுக்கான அந்த காசை வந்து கொடுத்தார்கள். லெபனானுக்கு எவ்வளோ காசு அப்படின்னா $246 மில்லியனில் அந்த காசை கொடுத்து எதுக்கு அப்படின்னா ஹெல்த்து எக்கனாமி இது 2க்குமே செலவாகிறதுக்காக இந்த காசை கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டாக பிஸ்னஸ் அண்ட் எக்கானமி எடுத்திங்க அப்படின்னா Amazon இந்தியா என்ன கொண்டு வந்தாங்கன்னா Amazon Academy அப்படின்னு கொண்டு என்ன எக்ஸாம் JEE JEE எக்ஸாம்ஸ்க்காக அவங்களே ஒரு எட்டெக் கம்பெனியாக மாற போகிறாங்க Amazon. அடுத்தபடியாக நம்முடைய அனைத்து நபர்களுடைய மிக ஃபேவரட்டான ஒரு நியூஸ் வந்து விட்டது. இதை நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். பியூட்டிஃபுல் வேர் ஆர் யூ, பியூட்டிஃபுல் வேர்ல்டு வேர் ஆர் யூ அப்படின்ற ஒரு புக்ஸை எழுதினது ஷாலே ரானி அப்படின்றவங்க தான் எழுதியிருக்காங்க. பப்ளிஷ்டு பை த UK பப்ளிஷர்ஸ் ஃபேபர் அப்படின்றவங்க தான் இல்லையா? ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா RBI அண்ட் சந்தீப் அகர்வால் 2 அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது. RBI என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃப்ராட்ஸ் இருக்காங்க இல்லையா, லைக் வந்து இந்த லோன் கொடுக்குற ஃப்ராட்ஸு, அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தடுவிற்கிறதுக்காக ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சந்தீப் அகர்வால் காஜல் அகர்வால் யாரை ரீப்ளேஸ் பண்ணாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இருங்க மறைச்சிட்றேன். காஜல் அகர்வால் யாரை ரீப்ளேஸ் பண்ணாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்ரேயா கோஷல் ஞாபகம் இருக்குதா? வெரி குட். ஷியார்மா கோஷலை வந்து இந்த டெலிகாம் எக்யூப்மெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலோடைய சேர்மனை தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? காஜல் அகர்வால் ரீப்ளேஸ் த ஸ்ரேயா கோஷல் அப்படின்றது. அவார்ட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒடிசா தான் த பெஸ்ட் கவர்னன்ஸ் அவார்டு வந்து சிட்டி கவர்னன்ஸ் அவார்டு வாங்கியிருந்தாங்க. ஜிப்மர் எடுத்துட்டீங்க அப்படின்னா காயகல்ப் அவார்டு. காயகல்ப் அவார்டுனா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன், சொல்லுங்கள் பார்க்கலாம். இது ஒரு கிராஸ் கொஸ்டின் கேட்கிட்டா எக்ஸ்ப்ளனேஷன்லேருந்து. ஓகே, எத்தனை டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த காயகல்புடைய இனிஷியேட்டிவால் பயன்பெற்றது? இதுதான் உங்களுக்கான சிறப்பு கிராஸ் கொஸ்டின். எத்தனை டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இந்த காயகல்பினால் பயன்பெற்றது? ஆன்சர் சொல்ல முடியுமா? ப்ளீஸ் ஆன்சர் ப்ளீஸ். ஓகே, அடுத்ததாக இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். இரண்டு நியூஸ்களை நாம் பார்த்திருப்போம். பங்களாதேஷ் த கண்ட்ரி ஆஃப் ஃபோக்கஸ் இன் தி இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன் கோவா 55th பதிப்பம். ஓகே, அடுத்ததாவது பார்த்தீங்கன்னா அப்ரூவ் த எம்ஓஇ பிட்வீன் யுஏஇ, அதாவது இந்தியாவும் யுஏஇயும் செஸ்மாலஜி, மெட்டராலஜி, ஓஷன் சர்வீசஸ் இப்படின்னு சொல்லிட்டு அனைத்து டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இதில் இருக்கு. இதை பாருங்கள், ஆளாளுக்கு ஒன்று. 706, 716, 756 ஒரு தரம், 256 இரண்டு தரம். கரெக்டாக சொல்லுங்கள். ஓகே, ஸோ நேஷனல் அஃபேர்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு சிறப்பு நியூஸ்கள் இருக்குது. சென்டர் அப்ரூவ்டு. எதுக்கான அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா அந்த கேரளாவில் இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்கான ஒரு 2000 கோடி லான்ச் பண்ணாங்க. மொத்தம் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஹரியானா எடுத்திங்க அப்படின்னா இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஃபார் ஜாப் சீக்கர்ஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஐ எம் நியூ டு யுவர் சேனல், யுவர் சிஏ இஸ் வெரி எக்ஸலண்ட் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் சார். தேங்க்யூ க்ளோரி, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக ஜிஒய்கே ரெட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா மைக்ரோ கிராப்டர் குட்டி ஹெலிகாப்டரை கண்டுபிடித்தார் நம்மளுடைய ஆர்மி ஜவான். அடுத்தபடியாக பாம்பு ஆண்டர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் கொண்டு வந்திருக்காங்க. எப்பா இதில் ஒரு வாழ்க்கையே இருக்கப்பா, இதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பேம்பு அதே போல் பேம்பு கிளஸ்டர்ஸில் அவ்வளோ டோட்டலாக 22 அண்ட் ஆல்சோ விச் இஸ் தி லார்ஜஸ்ட் பேம்பு கிளஸ்டர் இன் இந்தியா, விச் ஸ்டேட் இஸ் மகாராஷ்டிரா. மொத்தம் 6 பேம்பு கிளஸ்டர்ஸ் இருக்கிறது. ஓகே, எதுக்கு 8ன்னு ஆன்சர் போடுறீங்க? ஓ, மொத்தம் 8 ஸ்டேட். ஓகே, புரிஞ்சுது. டிஆர்டிஓ இந்தியன் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா இண்டிஜினியஸ்லி டெவலப்ட் யூசி கன் வந்து நம்ம முறையாக உள்நாட்டிலேயே டெவலப் செய்திருக்கிறோம். அடுத்தபடியாக கேபினட் அப்ரூவ்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2 ஏர்கிராஃப்டை வந்து வாங்கியிருக்காங்க. 2 கைண்ட் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸ் 10 14 96 சம்திங் 76 அது 2த்தையுமே வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஏர்கிராஃப்ட்ஸை 45,000 கோடி செலவிலாக இந்த ஏர்கிராஃப்ட்ஸை வாங்கியிருக்காங்க ஃபார் தி எக்ஸ்பெஷலி ஃபார் தி மிலிட்டரி. That's all about today's current affairs. இன்றைக்கான டிட்பிட்ஸ் பார்த்துருவோமா? இன்றைக்கான ஸ்டேட் ஆப்வியஸ்லி ஒடிசா. ஒடிசா பற்றி டிட்பிட்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சீஃப் மினிஸ்டர், கவர்னர், கேபிட்டல், நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. அடுத்தபடியாக நியூசிலாந்து எடுத்தீங்க அப்படின்னா த கேபிட்டல் இஸ் ஸ்டக் ஆயிடுச்சா, வெரி சாரி. ஸோ நியூசிலாந்து எடுத்தீங்க அப்படின்னா த கேபிட்டல் ஆஃப் வாஷிங்டன், த நியூசிலாந்து டாலர் இஸ் தி கரன்சி அண்ட் த என்டிபிசி எண்ணித்தே வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா நியூ டெல்லி அண்ட் ஆத்மா காந்த். அடுத்தபடியாக ஹோம் அஃபேர்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா மினிஸ்டர் அமித்ஷா அண்ட் காந்திநகர் குஜராத் இஸ் தி கான்ஸ்டுவென்சி. அடுத்தபடியாக நம்மளுடைய பிம்ஸ்டிக் கண்ட்ரி, பிம்ஸ்டிக்காக சார்க் கண்ட்ரிஸ், இந்த சார்க் கண்ட்ரிஸ் எடுத்திங்க அப்படின்னாலே இந்த எக்ஸ்பிளனேஷன்லேயே வந்துடும். இல்லை அப்சர்வர் கண்ட்ரிஸ், மெயின் மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படிம்பாங்க. மெம்பர் கண்ட்ரிஸோட அப்சர்வர் கண்ட்ரிஸ் தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க சார்க்கை பொறுத்தளவுக்கு. த சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கார்பரேஷன் த ஹெட் குவார்டர்ஸ் இஸ் காட்மண்டு, நேபாள். இது பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ மெம்பர் கண்ட்ரிஸ், லைட் ப்ளூ அப்சர்வர் கண்ட்ரிஸ். அது 8ன்னா அது 10 இருக்கும் இல்லையா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மால்தீவ்ஸ், நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இஸ் தி மெம்பர் கண்ட்ரிஸ். அண்ட் த அப்சர்வர் கண்ட்ரிஸ் ஆர் ஆஸ்திரேலியா, சைனா, யூரோப்பியன் யூனியன், ஈரான், ஜப்பான், மொரிஷியஸ், மயான்மர், சவுத் கொரியா, United States. That's all about today's current affairs. Thank you so much for joining this live. இன்றைய லைவுக்கு வந்திருக்காங்க மிகப்பெரிய நன்றின்னு சொல்லிட்டு மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நம்பினீங்க அப்படின்னா லைக் பட்டன் எங்களுக்காக மறக்காம ஒரு முறை கிளிக் செஞ்சிருங்க. எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் இன்ஸ்டாகிராமில் இன்னும் ஃபியூ மினிட்ஸில் இந்த லைவ்லேருந்து ஒரு சிறப்பு கேள்வியை இன்ஸ்டாகிராமில் கேட்போம். ஸோ மறக்காமல் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓரிரு நாட்களுக்கு இந்த நிறைய ஒர்க்ஸ் இருக்கிறனால லைக் இந்த மேரத்தானுக்கு கொஸ்டின் எடுக்கணும், மென்டிக்கு கொஸ்டின் எடுக்கணும், சிடபிள்யூஜே மென்டிக்கு கொஸ்டின் எடுக்கணும், அப்புறம் நம்மளுடைய பண்டில் ஒர்க்ஸ் டேக் கேர் பண்ணணும். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுறதால இதை மேனேஜ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு சில நாட்கள் வந்து இந்த லைவ் வந்து ஒரு மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் எங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை சரி பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வர கொஞ்சம் கண்டென்ட் விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கா? இஸ் இட் ஸோ? எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்காக அப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நான் அதை மாற்றிக்கிறேன். ஓகே, பட் எனக்கு தெரிஞ்சு இல்லையோ அப்படின்னு ஒரு சின்ன தாட் வருது. ஏன்னா நான் எக்ஸ்ட்ரா எதுவும் பேசலையே. சரி, எனிவே தேங்க்யூ ஸோ மச். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, டாட்டா, பாய், சி யூ.